Hi friends, welcome to Nala's Home Cooking. இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஆப்பிள் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்ய தேவையான பொருட்கள், நான் இன்னைக்கு ரெண்டு பெரிய சைஸ் ஆப்பிள் எடுத்திருக்கேன். தேவையான அளவு சக்கரை உங்க ஸ்வீட்டுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு நெய், கொஞ்சமா ஏலக்காய் தூள். நான் இன்னைக்கு 3/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது வந்து மாட்டுப்பால். முந்திரி பருப்பு, கொஞ்சமா பம்ப்கின் சீட்ஸ், ஒரு 5 பாதாம், கொஞ்சமா திராட்சை. இப்போ ஃபர்ஸ்ட் அல்வாக்கு நம்ம கோவா வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல எடுத்து வச்சிருக்க 3/4 லிட்டர் பால் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நீங்க கடையில வாங்குற கோவா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வீட்டிலேயே செய்ய போறேன். இப்போ பாருங்க, நம்ம சேர்த்த பால் வந்து கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, ஹைலலாம் வச்சிடாதீங்க. இது வந்து கரெக்டாக 35 to 40 நிமிஷம் ஆகும் ரெடி ஆகிறதுக்கு. இப்போ நம்ம லைட்டாக வந்து கலந்து விட்டுக்கலாம். சைடில் படிகிற ஆடை எல்லாத்தையுமே எடுத்து விட்டு கலந்துக்கோங்க, மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு சைடில் படிகிற ஆடை எல்லாத்தையுமே எடுத்து விட்டு கலந்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்ல டேஸ்டியான பால்கோவா வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. பால் வந்து லைட்டாக திக்காக இருக்கு. இப்போது ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. இந்த சைடில் படியது எல்லாத்தையுமே எடுத்து விட்டுக்கோங்க. நீங்கள் பால்கோவா இல்லாமலையுமே அல்வா செய்யலாம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பால்கோவா சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 25 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. பாலோட ஏடுலாம் வந்து நிறைய வந்திருக்கு, நல்ல திக்காக வர ஆயிருக்கு. நீங்கள் பேக்கெட் பாலில் வந்து செஞ்சீங்க அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்காது. மாட்டுப்பாலில் செஞ்சு பாருங்கள், அதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. பால் வந்து நல்லாவே திக்காக இருக்குது. சைடில் பாருங்கள், நிறைய ஆடை வந்து படிஞ்சிருக்கு. அது எல்லாத்தையுமே எடுத்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கைவிடாமல் கலந்துக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள், இப்போ ஒரு 35 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. பால் வந்து நல்லாவே திக்காக இருக்குது. நல்லா கைவிடாமல் நல்லா கலந்துக்கோங்க, நல்லா திக்காயிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்தா நல்ல ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். நல்லா கலந்துக்கோங்க, கைவிடாமல் கலந்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா கலந்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இந்த பால்கோவாக்கு மட்டும்தான் இப்போதைக்கு சுகர் சேர்த்துருக்கேன். நம்ம அல்வா செய்யும் போது அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகி லிக்விட் கன்சிஸ்டன்சி ஆகும். கொஞ்ச நேரத்தில் அது வந்து திக்காயிரும். நல்லா கைவிடாமல் கலந்துக்கோங்க. நல்ல வாசனையாக சூப்பராக இருக்குது. இப்போவே பாருங்கள், இப்போ நல்லா திக்காயிருச்சு. நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பால்கோவா வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நல்லா கடையில் விற்கிற மாதிரி செம்மையாக இருக்குது. இது டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்மளோட பால்கோவா வந்து எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்கு அப்படின்னு. நம்ம வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுருக்கோம். அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ளேவருமே செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம அல்வா செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நான் நெய் வந்து சூடு பண்ணியிருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
நெய் நல்லா மெல்ட் ஆனதும் ஃபர்ஸ்ட் நான் பாதாம் பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாதாம் நல்லா ஃப்ரை ஆனதும் அது கூட நான் முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க திராட்சையும் பம்ப்கின் சீட்ஸும் நான் சேர்த்துக்கிறேன். திராட்சை நல்லா பலூன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் வந்து சேர்த்துருக்கேன். அது கூட நான் எடுத்து வச்சுருந்த ஆப்பிள் இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நெய்யில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெய்யில் ஃப்ரை பண்ணால் அதோடய ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நான் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இது லைட்டாக சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சுக்க போகிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா ஆப்பிள் இருந்தே தண்ணி கொஞ்சம் வரும். அதனால் லைட்டாக சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வேகும்போது. பாருங்கள் ஆப்பிளே கொஞ்சமாக தண்ணி வந்திருக்கு. இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். திரும்ப நான் மூடி வச்சு வேக வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆயிருச்சு. ஆப்பிளும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சுகர் வந்து ஆப்பிளை பொறுத்து தான் நம்ம சேர்க்க முடியும். நல்லா ஸ்வீட்டான ஆப்பிளாக இருந்தது அப்படின்னா சுகர் கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும். கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன். சுகர் சேர்த்ததும் அது நல்லா மெல்ட் ஆகும், கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சி வரும். கொஞ்ச நேரத்தில் அது திக் ஆகிடும். பாருங்கள் நல்லா கிளாஸியாக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ நான் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இது சேர்த்தா நல்லா ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால்கோவா வந்து நான் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பால்கோவா சேர்த்துட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருக்காதீங்க. ஒரு நிமிஷத்துலேயே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா அந்த ஆப்பிள் கூட எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், நல்ல ஃப்ளேவராக இருக்குது இப்போவே. இப்போ லாஸ்ட்டாக நம்ம பொறிச்சு வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட அல்வா வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். பாருங்கள் நம்மளோட அல்வா வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம்ம வாசனையாக இருக்குது. இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். நம்ம நார்மலாக கேரட் அல்வா, பீட்ரூட் அல்வா, இல்லை கோதுமை அல்வா அந்த மாதிரி தான் சாப்பிட்ருப்போம். அதை விட இந்த அல்வா வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது ஆப்பிளில் தான் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த டேஸ்டியான அல்வாவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.